அம்மா அம்மா அம்மா, ஏதாவது பேசுங்கம்மா. அம்மா அம்மா, தாத்தா அப்பா போனதுல இருந்து அம்மா செல்ல மாதிரி இருக்காங்க, பேச்சு மூச்சே இல்ல. எனக்கு என்ன பயமா இருக்கு, நீங்களாவது கொஞ்சம் ஆறுதல் சொல்லுங்க தாத்தா. உங்க அம்மா முகத்தை என்னால எப்படிமா பார்க்க முடியும்? காலையில இருந்து மகாலட்சுமி மாதிரி வீட்டை சுத்தி சுத்தி வருவா, யாருக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு முகம் சுளிக்காம தருவா. இந்த நிலைமையில நான் அவளை பார்த்ததா என் நெஞ்சு வெடிச்சிடுப்பா. தாத்தா தாத்தா, பரமசிவம் வராரு. வரட்டும்பா, துக்கம் விசாரிக்க வர்றவங்க ஒவ்வொருத்தரும் முன்னாடி அழுது என் கண்ணீர் கூட வத்தி போச்சுப்பா. இல்ல தாத்தா, பரமசிவத்துக்கு அப்பா நிறைய கடன் பாக்கி கொடுக்கணும், இப்ப அதை பத்தி கேட்டா என்ன பண்றது? அப்பா சொத்தை மட்டும் அனுபவிக்கிறதுக்கு பிள்ளைகள் இல்லடா. சில சமயம் அப்பன் கடனையும் பிள்ளைகள் தான் தீக்கணும், அது அவங்க கடமை. என்ன விளையாடுறீங்களா? பைசா வருமானம் கிடையாது, நான் எப்படி கடனை கட்டுறது? இருப்பா பேசுவோம், பரமசிவமே வந்துட்டான். வா பரமசிவம். உன் ஃப்ரெண்ட் இப்படி எல்லாரையும் அம்பான்னு விட்டுட்டு போயிட்டான்பா. எனக்கும் கவலையாத்தான் இருக்கு பரமசிவம். உனக்கே நல்லா தெரியும், அவன் போனதுல இருந்து குடும்பத்தை எப்படி நடத்துறதுன்னு தெரியாம மூச்சுக்கிட்டு இருக்கோம். இது நீங்க சொல்லணுமா என்ன? அவன் இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்காகவே பாடுபட்டான், உங்களுக்காகவே உழைச்சான், உங்களுக்காகவே கடன் வாங்கினான். மற்றவங்கலாம் பரவாயில்ல, 1500 தான் கடன் கொடுத்துருக்காங்க. எனக்கு எவ்வளவு கடன் பாக்கி தெரியுமா? வட்டியை சேர்க்காம அசல் மட்டும் 20,000 நிக்குது. கார்த்திக்கு ஒரு வேலை கிடைச்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமா உங்க கடனை திருப்பி கொடுத்துறோம். ஆமா சார், எங்க பொசிஷன் இப்ப ரொம்ப வீக் தெரியும், நல்லாவே தெரியும். அதனாலதான் நான் ஒரு முடிவோட வந்திருக்கேன். நான் ரகுராமனுக்கு கடன் கொடுத்தேன்னா அது அவன் மேல உள்ள பிரியத்தினாலதான். அவன் பையன் அந்த கடனை திருப்பி தரப்போறங்கிற எண்ணத்துல நான் அதை கொடுக்கல. இப்போ அவனே போயிட்டான், நான் கொடுத்த கடன் அவனோட பெருசு இல்ல. நீங்க யாரும் திருப்பி தர வேண்டாம். அப்போ பரமசிவம், நீ கடவுளுக்கே சமானம்பா. உன்ன மாதிரி ஒரு மனுஷன் இந்த உலகத்திலேயே பார்க்க முடியாது. உன்னை கையெடுத்து கும்பிடுற இந்த குடும்பமே உனக்கு கடமைப்பட்டிருக்குப்பா. என்ன அது பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? ரகு எனக்கு உயிர் நண்பங்க, எனக்கு வேலை வாங்கி கொடுத்தது, வேலை கத்து கொடுத்தது எல்லாமே அவன் தாங்க. அவனுக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு நான் சம்பாதிச்சிருக்கேன்னா அதுக்கு அவன் தாங்க காரணம். எங்க வீட்டுல எல்லாரும் சம்பாதிக்கிறதுனால என் செலவு போக மிச்சம் உள்ள பணத்தை அப்பப்போ அவனுக்கு கொடுத்துட்டு வந்தேங்க. ஐயா, உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா ஒரு சின்ன விண்ணப்பம், அந்த ரகுவோட போட்டோவை என்கிட்ட கொடுத்துருங்க. அந்த தெய்வத்தை எங்க யூனியன் ஆபீஸ்ல வச்சு கும்பிடணும்னு ஆசையா இருக்குங்க. அம்மா ஜானகி, அம்மா ஒரு நல்ல நண்பனை இழந்ததே என்னால தாங்கிக்க முடியல. ஒரு நல்ல புருஷன் இழந்ததை நீ எப்படிமா தாங்கிக்க போற? ரகுராம் எப்போ உன்னை பத்தி தான் கவலைப்படுவா? கல்யாணத்துக்கு அப்புறம் அவ போட்டிருந்த நகையெல்லாம் அடகு வச்சுட்டேன், அவளுக்குன்னு ஒரு பொட்டு தங்கம் கூட வாங்க முடியலன்னு எவ்வளவு வருத்தப்பட்டான் தெரியுமா? பொண்ணு வாங்கி போட முடியலன்னாலும் பரவாயில்லம்மா, உன்னோட பூவையும் போட்டையும் அழைச்சிட்டு போய் அழாதீங்கம்மா. வேண்டாம் வேண்டாம், அவளை தடுக்காதீங்க. அவ அழட்டும், நல்லா அழட்டும். அந்த பத்தினி நெஞ்சில எரிய தீய அணைக்கிற சக்தி அவ கண்ணீருக்கு மட்டும்தான் உண்டு. அவளை அழவிடுங்க, அவளை அழவிடுங்க. நல்லார் ஒருவர் உளரேல், அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. எங்கடா கேரியரை தூக்கிட்டு போற? அப்பா, ரகுராமன் சார் போனதுல இருந்து அவங்க வீட்டுல 2 நாளா யாருமே சாப்பிடல, அதான் நம்ம வீட்டுல இருந்து சாப்பாடு. நிறுத்துறா, நான் கூட தான் உங்க அம்மா போன வருத்தத்துல 2 மணி நேரம் டிஃபன் கூட சாப்பிடாம இருந்தேன்.
அப்ப யாரா கேரியரை ஆட்டிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தான்? அது செத்து போனவங்களை நினைச்சு தவிக்கிற மத்தவங்களை பொறுத்தது. அப்படின்னா உங்க அம்மா போனதுக்கு அப்புறம் நான் தவிக்கலன்னு நினைக்கிறியா? முண்டோ, ஒவ்வொரு ராத்திரியும் பெட்ரூம்ல அவ என் பக்கத்துல இல்லாம நான் எவ்வளவு துடிச்சிருக்கிறேன்னு தெரியுமா? ஐயா, ஒரு அப்ப மகன் கிட்ட பேசுற பேச்சா இது? ஓஹோ, இப்படி சூரியன் பதில் சொல்லிட்டா எனக்கு ரோஷம் வந்துடும் எதிர்பார்க்கறியா? நம்ம வீட்டு படிக்கட்டை தாண்டி ஒரு பருக்க வெளியே போக கூடாது. கேரியர் எப்படி வை? இவ்வளவு சாப்பாடு இருக்கப்பா, இவ்வளவு நாமளே சாப்பிட போறோம், கொடுத்தா என்ன? ஓசியில கொடுக்க சொல்றிய தபாரு, அதை விட மீந்து போன சொத்த ரோட்ல போற குஸ்தரோக்கு பாதி விலைக்கு வித்துருவேன். உனக்கு இந்த வியாதி வந்துருச்சு போல இருக்கப்பா. அல்பம், உனக்கு நெஞ்சில ஈரமே கிடையாதா? நெஞ்சில ஈரம் இருக்குதோ இல்ல பஞ்சில நெருப்பு இருக்குதோ அதை பத்தி எனக்கு அக்கறை இல்ல. வரலட்சணை பணம் கொடுத்து உன்னை கூட்டிட்டு போக வக்கு இல்லாத டிராபிங்க, அந்த குடும்பத்தோட உனக்கு என்ன ஃபுட் கனெக்ஷன்? ஏப்பா, பணம் பணம் பணம், இதை தவிர உனக்கு எதுவுமே தெரியாதா? ஏன் தெரியாது? நகை, நட்டு, காரு, பங்களா எவ்வளவோ தெரியும். சே, மனுஷன் செத்தா வேட்டிய கூட உருவிட்டு தான் பா எரிக்கிறாங்க, இது தெரிஞ்சுமா பணம் பணம்னு அலையிற? ஏண்டா, செத்தா வேட்டிய உருவுறான்ல, அதுக்காக உயிரோட இருக்கும்போது வேட்டி கட்டாமலாம் இருக்க முடியும்? அப்பா, விஷயம் எவ்வளவு பெருசு, அதை இவ்வளவு சின்னதா சுருக்கிட்டியப்பா. அறிவாளிகளால சுருக்கவும் முடியும், நினைச்சா நீட்டவும் முடியும்டா. அப்பா, இப்பதான் உன்னை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன? உனக்கு மூளை மண்டையில இல்ல, பௌத்தில இருக்குது. சோத்த பார்த்த உடனே வாத்த உனக்கு என்னமா வருது? ஓவரா புகழாதரா, உடம்பெல்லாம் கூசுது எனக்கு. அட பாவி, எடுத்துட்டு போட்டியா? இத சரி கட்ட மூணு நாள் நான் பட்னி கிடக்கணுமேடா. ரெண்டு நாள் இந்த வீட்டுல யாரும் பச்சை தண்ணி கூட சாப்பிடல. சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், வாங்க. என்ன வித்தியாசம்? என்ன இப்படிப்பட்ட பேச்சை எல்லாம் கேட்க வச்சிட்டேடா? எக்ஸ்கியூஸ் மீ சார், ஐ லாஸ் மை சன், ஐ ஹேவ் டு டு ஹிஸ் செரமனி, ப்ளீஸ் கைண்ட்லி ஹெல்ப் மீ சார், தேங்க் யூ. ஐ லாஸ் மை சன், ஐ ஹேவ் டு டு ஹிஸ் செரமனி சார். ஐயா, மகனுக்கு காரியம் பண்ணணும், கையில ஏதாவது இருந்தா கொடுங்க ஐயா. நிஜமாவா? சத்தியம் ஐயா. சார், ஐ லாஸ் மை சன், ப்ளீஸ் கைண்ட்லி ஹெல்ப் மீ. அந்த முருகன் உங்களுக்கு எப்பவும் துணை இருப்பாயா. அவன்தான் எனக்கு கொல்லி வைக்காம போயிட்டான். அவன் கடமை அவன் செய்யலங்கிறதுக்காக என் கடமை நான் செய்யாம இருக்க முடியுமா? அரிசி பருப்பு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், சீக்கிரம் சமையல் பண்ணுங்க, அவனுக்கு பிண்ட வைக்கணும். குடுங்க தாத்தா. மேரி, இதுல உன் கை படக்கூடாது, நீ கிறிஸ்துவ பொண்ணு, இது எங்க ஆச்சார சம்பந்தப்பட்ட விஷயம், எங்க ஆச்சாரத்தை நீ கெடுத்துறாத. ஏன் தாத்தா? தினம் அண்ணி கையால அஞ்சு காப்பி சுடு சுடு குடிச்சியே, அப்ப எங்க போச்சு ஆச்சாரம்? அதே அண்ணி கையால இட்லியும் சோறும் திங்கல, அப்ப எங்க போச்சு ஆச்சாரம்? சரிதான், சும்மா வாய மூடுறி. இது சாதாரண நாள்னா பரவாயில்ல,
இது நான் என் பெத்த புள்ளைக்கு செய்யற சடங்கு. இதுல ஆச்சாரம் இருக்கு. பேசாம அடுப்பு மூட்டி ஓலையில தண்ணி போடு, அரிசி களைஞ்சு வை, நான் போய் குளிச்சிட்டு வரேன், சமையல் பண்ணலாம். தாத்தா, இதுக்கெல்லாம் பணம் ஏது? பணத்துக்கா பஞ்சம்? நம்ம கேக்குற விதமா கேட்டா எல்லாம் தாராளமா கிடைக்கும். நானே அதை இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன். கா 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 கா. இந்த காக்காய்ங்கெல்லாம் எங்க போய் தொலைஞ்சு போச்சு? இந்த காக்கா உலகத்துல காக்காய்ங்களுக்கு கூட பஞ்சமா போச்சே. குட் மார்னிங் சார், ஐ ஆம் மிஸ்டர் அப்புசாமி. ஐ வர்க் அண்டர் கேப்டன் சார்ல்ஸ் வில்கின்சன். ஐ லாஸ்ட் மை சன். ஐ ஹவ் டு டூ செரமனி. பிளீஸ் கைண்ட்லி ஹெல்ப் மீ. சத்தம் போட்டு பேசாதரா, உங்க அம்மா காதல விழுந்துட போதுரா. விழுந்தா என்ன? பிச்சை எடுத்து பிள்ளைய காரியம் சார், உங்களை பத்தி பெருமையா பேசுவா. ஆனா சும்மா சொல்லக்கூடாது தாத்தா. நீ இங்கிலீஷ்ல பேசி பிச்சை எடுத்த விதா இருக்க, ஒரு பயலுக்கு அந்த அழகு வராது. அதுல பாரு, நீ இங்கிலீஷ்ல பிச்சை எடுத்ததுனாலதான் அவன் 5 ரூபா 10 ரூபா கொடுத்தான். தமிழ்ல பிச்சை எடுத்ததுனா பத்து பைசா கூட கொடுத்துருக்க மாட்டான். என் பிள்ளைக்கு பிண்ட வைக்கிறதுக்காக நான் பிச்சை எடுத்தேன். என் நிலைமை அப்படி ஆயி போச்சுடா. அதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. ஆமா, அப்படிக்கு செய்ய வேண்டிய கடமை நீ செஞ்சியாடா. என்னடிக்க வச்சு கேள்வி கேக்குறிய? போட, உன் வேலையை பாத்துக்கிட்டேன்.